ரொம்பவே க்யூட்டான இயரிங்ஸ் கலெக்ஷன் பார்த்துலாமா ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம இன்னைக்கு வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா, போதி ஸ்வரமஹால் ஷோரூமில் இருக்கும். லைட் வெயிட்லேயும் சரி, ஹெவி வெயிட்லேயும் சரி, மீடியம் ரேஞ்சஸ்லையும் சரி, எல்லா விதமான கிராம்லேயுமே நிறைய நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பர்டிகுலர்லி 2-in-1 ரிவர்சபிள் டைப்பு டபுள் கலர் ஸ்டோன் வச்சு வரக்கூடிய இயரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. ஜிமிக்கியில் நிறைய இன்னோவேட்டிவான கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து உங்களுக்கு பவாலியில் வரக்கூடியது பிளெயின் கோல்ட்லேயும் இருக்குது, ஸ்டோன் வச்சு வரக்கூடியதுலேயும் இருக்குது, அதுலேயும் வந்து ரிவர்சபிள் மாடல். ஸோ ஒரு சைட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஒயிட் ஸ்டோன், ஒரு சைட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் அந்த மாதிரி வரும். இதுலேயே பிளெயின் கோல்டு பார்த்தீங்கன்னா 2 கிராம்லேருந்து உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கும். 1.5-2 கிராம்லேருந்தே உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே உங்களுக்கு 2-5 கிராம்ஸ்குள்ளே வரக்கூடிய டிசைன். டெய்லி வேர் சூப்பராக பண்ணலாம், டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர்க்கெலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இவந்தோ இது வந்து லைட் வெயிட் இயரிங்ஸாக இருந்தாலும் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு நல்ல கெட்டியான டிசைனாக இருக்கும். நார்மலாகவே பவாலி டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி வேருக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஒரு ஆஃபீஸ்க்கு வியோ பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் கிராண்டாக போடுற மாதிரி. இப்போ நிறைய பவாலி டைப்பில் கீழே வந்து சூப்பரான ஜிமிக்கியெல்லாம் வந்து வெரைட்டியாக கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஒரே மாடலில் இருக்கும், பட் இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிமிக்கியெல்லாம் வச்சுருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு வந்து கட் ஃபினிஷ் சூப்பராக இருக்கும். எல்லா டிசைன்லையுமே சாந்த்பாலிலையும் இருக்குது, ஒரு 3 லேயர் கீழே தொங்குற மாதிரி வரக்கூடியதும் இருக்குது. சிமிலர் டு ஒரு டர்க்கி மாடலில் வரக்கூடிய இயரிங்ஸ் மாதிரி இருக்கும். ஹாஃப் செவரன்லேருந்து ஆரம்பித்து 1 செவரனுக்குள்ளே வரக்கூடிய டிசைன்ஸு. இதுக்கு மேட்சிங்காக நெக்லஸும் அவைலபிள் இருக்குது. மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7-8 கிராம்ஸ் இருக்கும். கீழே வரக்கூடிய டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து 4-8 அந்த மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணால தெரியும், எல்லாமே கொஞ்சம் டர்க்கி மாடலில் கம்ப்ளீட்டாக கட் ஃபினிஷிங் வர மாதிரி, வித்தவுட் ஸ்டோன் தான் மோஸ்ட்லி. எனாமல் அப்படி இல்லைனா கம்ப்ளீட் பிளெயின் கோல்டில் இல்லைன்னா கேஸ்டிங்கில் அந்த மாதிரி தான் வரும் மோஸ்ட்லி. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஃபேன்சி. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு பீகாக் டிசைன் இல்லாமல், இல்லை மகாலட்சுமி இல்லாமல் கொஞ்சம் ட்ரெண்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். எனக்கு ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் எங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் இனோவேட்டிவாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒரு ஒரு மாடலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஷேப்பை நார்மலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜிமிக்கி அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கூட தான் ஞாபகம் வரும். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பிரமிட் ஷேப்பில், ஒரு ஹெக்ஸகோனல் ஷேப்பில், அதுலேயே அந்த கூடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு பெரிய ஒரு கோன் தொங்குற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை, நான் உங்களுக்கு சில கலெக்ஷன்ஸ் தனித்தனியாக எடுத்து காட்டுறேன். 3-layer, 4-layer, 5-layer சொல்லிட்டு ஸ்டெப் ஜிமிக்கியும் அவைலபிள் இருக்குது. நல்ல ஒரு பெரிய கூடை, அதுக்கு கீழே குட்டியாக ஒரு சலங்கை இருக்கிற மாதிரியும் இருக்குது. இப்போ இந்த டிசைன் எடுத்திங்கன்னா இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு மாதிரி எலாங்கேட்டட் மாடல், 18 கிராம் வருது. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கெட்டி பேட்டர்ன் டிசைன். சில பேருக்கு எனாமலோ ஸ்டோனோ இல்லாமல் டிசைன்ஸ் வேணும்னு கேட்பாங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஸ்டோன் பதிச்ச மாதிரி வரும். பிளெயின் கோல்டுலேயே கீழே பவளம் வச்சு வரக்கூடிய பேட்டர்ன். இதெல்லாமே வந்து அங்கங்கே ஏதாவது ஒரு ஸ்டோனோ இல்லைனா வந்து ஒரு எனாமல் ஒர்க்கோ இல்லை கீழே வந்து பீட்ஸ் ஹேங்கிங்கோ அந்த மாதிரி இருக்கும். அதோடய வெயிட் வந்து லெஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு கோல்டு வெயிட் கிடையாது. மேலே பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரமிட் ஷேப் ஜிமிக்கி, இன்னொன்று வந்து மகாலட்சுமி வச்சு வரக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஜிமிக்கி, 12-20 கிராம்ஸ் அப்படி வரும். ஸோ இது வந்து எக்ஸாக்ட் பிரமிட் ஷேப்பு. நிறைய பேர் இந்த பக்ஷி டிசைனில் வந்து நெக்லஸ் ஆரம்பலாம் பார்ப்பாங்களா, அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கெலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ராம் பரிவார், பக்ஷி டிசைன்ஸு, ஸ்டோன் பதிச்சு வரக்கூடிய டிசைன்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ட்ரே மோஸ்ட்லி 18-லேருந்து ஆரம்பித்து 20 கிராமுக்குள்ளே வரும். அதாவது உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா 2.5 செவரன்லேருந்து 2.5 செவரனுக்குள்ளே வரக்கூடிய ஜிமிக்கி. இது ஒரு மாதிரி ரெட் ஃபினிஷில் வருது. இது பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா 3-step, 4-step சொல்லிட்டு, இதில் வந்து உங்களுக்கு 4 ஸ்டெப்பும் இருக்குது. ஈவன் 5 ஸ்டெப்பில் வேணும்னாலும் 5 ஸ்டெப்லேயும் வச்சுருக்காங்க. ஜிமிக்கி வந்து பெருசுலேருந்து கீழே வர மாதிரியும் இருக்குது, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரியான டிசைன்ஸ் மாதிரியும் இருக்கும். கீழே வந்து சலங்க நல்ல லாங் செயின்ஸ் தொங்குற மாதிரியும் இருக்கும். செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல். இதை வந்து நகாஸ் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய ஒரு யூனிக் பேட்டர்ன். சாந்தமல்லிலேயே செம்ம யூனிக்கான ஒரு டிசைனு. நார்மலாக ரெகுலர் பேட்டர்ன் கிடையாது, எல்லாமே கொஞ்சம் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 20-25 கிராம்ஸ் வரும். லைட் வெயிட் கிடையாது, எல்லாமே கெட்டி மாடல் பேட்டர்ன். இதில் இந்த ஜிமிக்கி எல்லாமே செம்ம யூனிக். இதுவுமே 2-step ஜிமிக்கி. செகண்ட் ரோ, தேர்ட் ரோ எல்லாமே 2-step ஜிமிக்கி. ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் ஜிமிக்கி பார்த்தோம், இதுவும் யூனிக் பேட்டர்ன்.
16 கிராம்ஸ்லேருந்து ஆரம்பித்து 30 மோஸ்ட்லி 16 to 17 அப்படி தான் இருந்தது. அந்த பீகாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் வெயிட் அதிகம், மற்றபடி எல்லாமே கம்மி தான். இது வந்து உங்களுக்கு நகாஸ் பேட்டர்ன்லேயே பிளெயின் கோல்டில் உங்களுக்கு இந்த ஜிமிக்கி வந்து கொடுத்துருக்காங்க. 12 to 20 கிராம்ஸ் அப்படி வரும். இப்போ வந்து மகாலட்சுமி இருக்கிற மாதிரியும் இருக்குது, ராமர் சீதை இருக்கிற மாதிரியும் இருக்குது, விநாயகர் வச்சு வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த ட்ரே வந்து ஒரு யூனிக் ட்ரேங்க. அகெயின் கரெக்டாக சொல்லணும்னா 2 pound ஆரம்பித்து 3 sovereign வரக்கூடிய ஜிமிக்கி, அதுக்கு மேலே இருக்காது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து செம்ம யூனிக் மாடல், ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. ஈவன் தேர்ட் மாடல் பார்த்திங்கன்னா செகண்ட் மாடல் மாதிரி தான் வரும், அதாவது செகண்டாக இருக்கிற ஜிமிக்கி மாதிரி தான் வரும். அதே மாதிரி செகண்ட் ரோவில் தேர்ட் ஒன், அது வந்து ஒரு நியூ ரிலீஸ் அது ஆக்சுவலாக. அதில் நிறைய பேட்டர்ன் வச்சுருக்காங்க, அதாவது அந்த செயின்ஸ் வந்து ஃபோல்டிங்காகவும் இருக்கும், க்ராஸாகவும் வந்திருக்கும், ஒரு மாதிரி கிறிஸ் க்ராஸாகவும் இருக்கும். இல்லை ஈவன் லெவல்லையும் அந்த செயின்ஸ் வர மாதிரியும் நிறைய பேட்டர்ன் வச்சுருக்காங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் மகாலட்சுமி இருக்கிற ஜிமிக்கி, நல்லா எல்லாமே கூட ஜிமிக்கி தான். 2 sovereign 3 pound வரக்கூடிய கூட ஜிமிக்கி டிசைன், எல்லாமே ரொம்ப ரீசனபிள் வேஸ்டேஜ் தான் வருது. கொஞ்சம் ஹெவியான நகாஸ் பேட்டர்ன்ஸும் இருக்கும், அதே மாதிரத்தில் உங்களுக்கு லைட் வெயிட்டில் ஒரு தோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டியான தோடு வெரைட்டி, கேஸ்டிங்கில் வந்து ரிங் வெரைட்டிஸு, ஜே டைப்பில் இயர்ரிங்ஸ் வெரைட்டின்னு சொல்லிட்டு எல்லா விதமான வெரைட்டிஸ்லையும் வச்சுருக்காங்க. அண்ட் ரோடியம் ஃபினிஷிங்கில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடியம் அண்ட் ரோஸ் கோல்டு ஜுவல்லரியில் வரக்கூடிய கலெக்ஷன். எல்லாமே 19 grams தான், மூணுமே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் புதுசாக இருந்தது, இது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பீகாக்கில் ரூபி ஸ்டோன் வச்சு இந்த ஜிமிக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா 25 grams வரும். எல்லாமே கொஞ்சம் வெட்டிங் மாடல், கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருந்தது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷ், அவ்வளோ சூப்பராக இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன். இது எல்லாத்துக்குமே வந்து நெக் செட் கூட வச்சுருக்காங்க மேட்சிங்காக. எல்லாமே டிஸ்பிளே மாடல் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறது. இது வந்து என்ன மாதிரி ஷேப்புனே சொல்ல முடியல, இது ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஒரு 3 jimiki 3 இல்லை 4 jimiki வருது இதில், 19 grams வரும். இது வந்து ரோடியம் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய ஜிமிக்கி, மேக்ஸிமம் ரோடியம் ஃபினிஷிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அப்படியே க்ராஸாக உங்களுக்கு அந்த இது வரும் செயின்ஸ். இது வந்து ஒரு நல்ல பெரிய ஜிமிக்கி, 46 grams வருது. ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 5-6 pound கிட்ட வருது கிட்டத்தட்ட. இது ஒரு அல்டிமேட்டாக இருந்தது. இது வந்து வெரி நியூ டிசைன், மோஸ்ட்லி ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பார்க்குறது. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர், இது வந்து செமியான்டிக் ஃபினிஷிங். உங்களுக்கு வந்து சென்டரில் மகாலட்சுமி வந்து 3D எஃபெக்டில் அழகாக உட்காந்துருக்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த டிசைனுமே ரொம்ப கிளாசி, செமையாக இருந்தது இந்த டிசைனை. அண்ட் வந்து இந்த பவாலி டிசைனில் பெரிய ஜிமிக்கி வச்சு வரக்கூடிய பேட்டர்ன் இது பாருங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. 23 gram வருது இந்த டிசைனு. அண்டு இது வந்து வித்தவுட் எனாமலில் இது ஒரே ஒரு பீஸ் தான் சூப்பராக இருந்தது, அதாவது எனாமல் வச்சு நிறைய இருக்குது பட் எனாமல் இல்லாமல் இது ஒரு பீஸ் இருந்தது சூப்பராக. அது 27 grams வரும், நல்ல எலாங்கேட்டட் மாடல் ஃப்ளவர் ஜிமிக்கி. இது வந்து கூண்டு, கிளி கூண்டு மாதிரி, இது ஒரு டிஃப்ரெண்ட் கூண்டு. சென்டரில் மகாலட்சுமி இருக்காங்க, 35 grams வரும், நல்ல பெரிய மாடல். இது வந்து அல்டிமேட், ரொம்ப ரொம்ப சூப்பர் இது. இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம். இன்னொரு ஒரு பேட்டர்ன் காட்டுறேன், இது ரொம்ப அழகாக இருந்தது இதுவுமே. 27 grams வரும், இது வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒரு நகாஸ் பேட்டர்ன் தான் இது. தோடில் மகாலட்சுமி இருப்பாங்க, ஹேங்கிங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுவுமே உங்களுக்கு ஒரு ஃபேன்சி டைப் தான், நல்ல ஒரு பெரிய ஜிமிக்கி வித் ஃப்ளக்ஸி செயின்ஸு. இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா நியூ கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது உங்ககிட்ட. நிறையா வந்து பார்த்திங்கன்னா முகப்பு செயின்ஸ் நிறைய, எந்த அளவுக்கு நம்ம வந்து வீடியோஸில் பார்த்தோமோ அது மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வந்து உங்களுக்கு இயரிங்ஸ் மாடல்ஸும் இங்கே கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்கமிங் பார்க்கலாம். டேக் கேர், பை பை.